சட்டமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் இந்த ஆணையினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 60 ஆண்டு கால ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் was secured 1184 out of 1001. Next, we have technology was secured 1007 out of 1200. வரலாறு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்வி சேலம் மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் மேயர் அருமை அண்ணன் சவுண்டப்பன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஸ்கில் டெவலப்மெண்டோடு மாணவர்களுக்கு அதை வழங்குகின்ற வகையில் இருந்தால் அரசாங்கத்தின் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு பொறியியல் கல்லூரியிலே சேர்க்கை செய்வதற்காக நாம் ஏற்கனவே சொல்லியது போல பார்ப்போம் என்றால், பொறியியல் கல்லூரியிலே மாணவர்களுடைய சேர்க்கைக்காக விண்ணப்பித்தவர்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்தவர்கள் 159,631 பேர். நான் ஏற்கனவே பல இடங்களில் பத்திரிக்கையாளர் கேட்டிருக்கிறார்கள், அதுக்கு சொல்லியது தான் 159,631 பேர் இன்றைக்கு ஆன்லைனிலே விண்ணப்பித்திருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை, மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை. அதிலே நாம் சான்றிதழை சரிபார்ப்பதற்காக வருகை தர சொல்ல போது 109,850 பேர் மட்டும்தான் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கிட்டத்தட்ட 49,789 பேர் அதில் பதிவு செய்தார்களே தவிர, பொறியியல் கல்லூரி சேர்வதற்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வந்து சான்றிதழை சரிபார்க்க வரவில்லை. அப்படி 109,850 பேர் சான்றிதழை சரிபார்த்த பிறகும் கூட நாம் பார்த்தோம் என்றால், அதில் தள்ளுபடியானது போக இன்றைக்கு பொறியியல் சேர்க்கைக்காக தயார் நிலையில் உள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை 104,453 பேர் மட்டும். ஆக கடந்த ஆண்டு பார்க்கின்ற பொழுது கூட நம்முடைய அரசு சீட்டுகள் மூலமாக அரசு ஒதுக்கீடுகள் மூலமாக சேர்ந்தவர்கள் 102,000 பேர், அதற்கு அடுத்த கட்டமாக மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தவர்கள் 150,000 பேர். இன்றைக்கு அதோட குறைவாக தான் இன்றைக்கு பொறியியலில் இருக்கிறார்கள். ஆகவே தான் அரசானது பொறியியல் கல்லூரியில் சேர்க்கை சேர்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 59 கால கல்லூரிகளிலே ஒப்படைக்கப்பட்ட இடத்தை பார்த்தோம் என்றால் 178,139 இடங்கள் இன்றைக்கு நம்முடைய அரசு ஒதுக்கீடாக இருக்கிறது. அதிலே மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலிருந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது 18,500 சீட்டுகள். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு பொறியியல் சேர்க்கைக்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோம் என்றால் 104,453 பேர் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி, அதற்காக தான் அரசானது புதிதாக இந்த ஆண்டு கூட 264 பாடப்பிரிவுகளை உருவாக்கி, அதே வேளையில் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கை கட்டணம் வித்தியாசம் இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த கல்வியாண்டிலே 41 பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரியாக மாற்றியிருக்கின்ற பெருமை இருக்கிறது. அதற்காக 152 கோடியே 20 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே நேற்றைய தினம் கூட சென்னையிலே பேட்டி சொல்லியிருக்கின்றேன், அந்த மாணவர் இன்றைக்கு பேரிடர் மேலாண்மை பயிற்சி என்பது அவசியம், எல்லா இடத்திலும் தேவை. அந்த பயிற்சியை வந்து தகுதி வாய்ந்தவர்கள் அதே நேரத்தில் தரமானவர்கள் பயிற்சி அளிக்கின்ற பட்சத்திலே இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படாது. இன்றைக்கு அந்த கல்லூரியை பொறுத்தவரை அந்த மாணவர்